ஹாய் தீபா, என்ன காலேஜுக்கா? இல்ல மளிகை கடைக்கு. ஏன் வச்ச? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்னைய சுத்தி சுத்தி வரீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரியுது, ஆனா இந்த பாழ் மனசுக்கு தெரியலையே, உன்னையே சுத்தி சுத்தி வருது. மிஸ்டர் அசோக், கால் மீ ஆஷ். ஓ மை காட். தீபா, அன்னைக்கு உன் புத்தகத்தை ஏன் தெரியுமா நான் சுமந்த? நீ எனக்கு தான் இந்த உலகம் புரிஞ்சுக்க வேணாம். அதுக்குதான் மிஸ்டர், அன்னைக்கு என்னோட புத்தகத்தை சுமக்க வச்சது என்னோட புத்திசாலித்தனம், சுமந்தது உங்களோட முட்டாள்தனம். தீபா இத பாருங்க, அதைதான் நினைச்சுக்கிட்டு எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. என் இதயத்துல எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. உனக்கு ஒருத்தர் இருக்காரா? அடி பைத்தியம், எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கு கிடைக்கூடாது. புது மாப்பிள்ள ஊர் உலகத்தில் நடத்துற மாதிரி வர்றீங்களே, வாங்க என்னமா. கதை திறங்க. ருக்மியம்மா. என்ன? அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள குமாருடைய மாமா மேஜர் மகாதேவன். கதம்பரி, நீ பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும். வா உள்ள வந்து காத்து அப்படி போலாம். என்னங்க மத்த மத்த நிக்கிறீங்களே, நம்ம காதம்பரிக்கே கல்யாணம். கல்யாணமா? ரமேஷ், தீபா வேற யாரையும் காதலிக்கிறான். அன்னைக்கு நான் சொன்னப்ப என்ன சொன்ன? அவ புக்ஸ் எல்லாம் நான் சுமந்துட்டு வந்தேன், அதனால என்னத்தான் காதலிக்கிறான். நீ என்னடா, ஒரு கழுத கூட தான் சுமக்கும். அவ காதலிக்கிறது யார தெரியுமா? அது இருக்கான் பார், அவனைத்தான். டேய் பையன் உன்ன விட அழகாவே இருக்கான். பேசாம வேற யார பிராக்கெட் போடு, அதான் அவனுக்கு கை வந்த கலையாச்சே. டேய் பாக்குறேன்டா. ஹலோ, நீங்க? நீங்க தானே சிவராம கிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன்? பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தீபா சொன்னா. தீபாவா? ஆமா சார், தீபா உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கா. ஐ எம் அசோக், தீபாவுடைய வருங்கால கணவன். இன்ஃபேக்ட் எங்க குழந்தைக்கு உங்க பேர் தான் வைக்கணும்னு தீபா பிடிவாதமா இருக்கா. இன்விடேஷன் தீபா கிட்ட கொடுத்து அனுப்புறேன், கண்டிப்பா வரணும். ஓகே பாய். எவனோ ஒரு முட்டா பாய் சொன்னதை வச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கேன். அசோக்கும் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றத நீ கண்ணால பாத்தியா? அட்லீஸ்ட் தீபாவது உங்ககிட்ட அதை சொன்னாலா? இல்லடா, அடே பைத்தியக்காரா, நான் தான் புருஷன் சொன்னா கூட சர்டிபிகேட் கேட்கிற காலம் டா. இப்ப என்ன என்னடா பண்ண சொல்ற? இந்த பாரு, லவ் பண்றவனுக்கு மனசுல கொஞ்சம் தைரியம் வேணும், அது உனக்கு சுத்தமா கிடையாது. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிற காதல் இன்னைக்கு நிறைவேறினது இல்லம்மா. கண்ணா, நீ என்ன பண்ற? நேரா போற, தீபாவை பாக்குற, உன்ன நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். ஐ லவ் யூ தீபா, நான் உன காதலிக்கிறேன். அப்பா, இப்பவாது சொல்றதுக்கு தைரியம் வந்ததே? முன்னாடியே சொல்லிருப்பேன், ஆனா தைரியம் வரல. இத சொல்ல மாட்டீங்களான்னு தானே நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு வந்தேன். தீபா ஏன் ஒண்ணுமே பேசாம இருக்க? இவ்வளவு நாள் என்ன காக்க வச்சீங்கல்ல? பதில் சொல்ல மாட்டியா? இப்ப கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்களேன். நீ வேற யாரையாவது லவ் பண்றியா? என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்காரு? இவர் கொஞ்சம் சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்தா என்ன? உன் ஃப்ரெண்ட் அசோக் அவரியா? அட பாவி, அந்த லூசையா? என் வாழ்க்கையில காதல் வந்ததுதான் லேட்டு நினைச்சேன், ஆனா அது உங்ககிட்ட சொல்ல வந்தது ரொம்ப லேட்டு. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன இவர் இவ்வளவு அப்செட் ஆயிட்டாரு? நாம காதலிக்கிற விஷயத்தை இப்பவே சொல்லிட்டா அந்த சந்தோஷத்துல வேலைக்கே போக மாட்டாரு. முதல்ல மரக்கடைக்கு போயிட்டு வரட்டும், சாயங்காலம் ஸ்வீட்டோட விஷயத்த சொல்லலாம். என் வாழ்க்கை உயர உதவி செய்ததற்கு நன்றி. இனி உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன், இந்த உலகத்தின் பார்வையிலும் படமாட்டேன். இப்படிக்கு சிவா, என்ன பொண்ணு நீ, மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம இருந்துச்சியே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் உனக்கு வழங்காப்பே நடத்தி பார்த்திருப்பேன். சரி சரி, நீ அழுகிறது விடு. இந்த பாரு, அவன் எப்படி வந்துருவாம்மா.
எங்க போயிருப்பான்? ஒருவேளை குளச்சுக்கிட்டு ஆத்துல குளத்துல விழுந்திருப்பானோ? அப்படியே இருந்தாலும் பேப்பர்ல வந்திருக்குமே. ஏமாத்துக்கு போயிட்டா சார். என்னாச்சு? அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்க. அவசரப்படாதீபா சந்தோஷமாயிருங்க.
நீ தீபா குட்டி வந்து சேரு. ஓகே, போற வழியில அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க போட்டு போறேன். ஏ டிரைவர் வண்டி எடு. எடுக்கறேன்டா கிளீனர். நாலு பேருக்கு நல்லது பண்றதா இருந்தா எதுமே தப்பு இல்ல. நான் பத்தியா? ஐயோ, எங்க அப்பா குரல் இங்கேயும் துரத்துது. குரல் இல்லடா, குரல் மாதிரி எதிரில வந்து நிக்கிறேன். அப்பா தீபா, இத எங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஐயோ அப்பா, நாங்க கால்ல விழுறோம், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. மகனே, நீ சித்தி அடைஞ்சிட்ட. இதான் உன் சித்தி. என்னப்பா சொல்றீங்க? சுத்தி வளைக்காம புரிய முடியாவே சொல்றேன். எதிர் விட்டு பொண்ணோட இம்ச தாங்க முடியல. சரி, வீட்டோட ஒரு இம்ச இருக்கட்டுமே, இவளை கட்டிக்கிட்டேன். இவன் ஊரு கருங்குழி. கருங்குழி கண்ணம்மானா கருங்குழிய தவிர மீது எல்லா ஊர்லயும் பிரசித்தம். நேரமாயி போச்சு. எதுக்கு அனிமூனுக்கு இவ கொடைக்கானல் போறா? நீங்க? நான் கொடைக்கானல் ஏற்கனவே பார்த்தாச்சே, எதுக்கு செலவு? உங்களோடய தங்கிடுறேன். எனக்கு இப்படி ஒரு அப்பா இன்னாங்க, நீங்களும் போயிட்டு வாங்க. அப்பா, பொண்ண பார்த்தா கண்ணை நோண்டிடுவேன் நீங்களே, இப்ப புரியுதா? ஆவதெல்லாம் பெண்ணாலேன்னு. ஏண்டா ஆவதெல்லாம் பெண்ணாலேன்னு ஏன் சம்பந்தம் இல்லாம இப்ப சொல்ற? இது படத்தோட டைட்டில். இங்க கூட சொல்லலன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு போன அப்புறமா சொல்ல முடியும். அப்ப படம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. வந்தவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? நீ சொல்லுப்பா. வணக்கம்.